வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு சந்தேகங்கள் மிக முக்கியமாக வரும். ஃபஸ்ட்டு சந்தேகம், 7.5% வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உண்டா இல்லையா அப்படிங்கிறது தான். கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டிடும்னு சொல்லியிருக்காங்க, கட்டிடுவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் உங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணபடி பார்த்தா ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ்க்கெல்லாம் காலேஜ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், இந்த மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் இது எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்டே பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. என்ஜினியரிங்க்கும் மெடிக்கலுக்கும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. வெட்டினரிக்கும் அக்ரிக்கும் அதே மாதிரி தான் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா, நீங்கள் காலேஜில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது அங்கேயே கூட கேட்டுக்கலாம், அல்லது உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுலேயும் கேட்டுக்கலாம். பட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணபடி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, நீங்கள் துணிஞ்சு வந்து அட்டன் பண்ணலாம். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, தமிழ் மீடியம் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டாவது சந்தேகமாக இருக்கும். நீங்கள் முழுக்க முழுக்க தமிழ் மீடியத்துலேயே படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. 1வதுலேருந்து +2 வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க. அடுத்ததாக இந்த டிகிரியும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா, ஒருவேளை நாளைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா 20% தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் தர்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியம் எடுத்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு தமிழ் மீடியத்துக்கு மாறினீங்கன்னா அதனால் பெரிய பெனிஃபிட் கிடையாது. தமிழ் மீடியம் கோட்டாவில் நீங்கள் சீட் வாங்கணும் கவர்மெண்ட் வேலைக்கு அப்படின்னா அதுக்கு நீங்கள் 1வதுலேருந்து 12வது வரைக்கும் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 7.5% இடஒதுக்கீட்டுக்கு ஃபீஸ் உண்டா இல்லையாங்கிற கன்ஃபியூஷனும், இந்த தமிழ் மீடியம் இடஒதுக்கீடு பற்றின விஷயமும் இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும். வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.